கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுக்கான புதிய திட்டம். இந்த திட்டத்தின் பயன்களையும் திட்டம் சார்ந்த புரிதல்களையும் நமக்கு அளித்து வரவேற்புரை மற்றும் திட்ட விளக்க உரை வழங்கி விழாவை சிறப்பிக்க இளைஞர்களின் வழிகாட்டியாக திகழும் தலைமைச் செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நான் முதல்வன் என்கிற இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழிகாட்டியாகவும் திசை காட்டியாகவும் இருக்கும் ஒரு மகத்தான தொடக்கத்தை இன்று நிகழ்த்தவிருக்கின்ற பெரு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையத்தின் உயர் ஆணையர் திரு ஆலிவர் பாகட்செட் அவர்களே, காவல்துறை தலைமை இயக்குனர் முனைவர் சைலேந்திர பாபு அவர்களே, இணைய வழியில் இணையவிருக்கின்ற திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களே, திரு காமகோடி வீடிநாதன் அவர்களே, அறிவியலாளர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, திரு சத்யகாம் ஆர்யா அவர்களே, திரு நடராஜன் அவர்களே, திரு டாக்டர் சந்தியா சிந்தனா அவர்களே, திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களே, திரு நெடுஞ்செழியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியரே, இளைஞர்களே, உயர் அதிகாரிகளே, இங்கே நடப்பவற்றை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் அளவற்ற ஆற்றலோடு பிறக்கிறது. ஒரு குழந்தையிடம் ஒரு பிரச்சனையை சொன்னால் 60 விதங்களில் அதை தீர்க்கிற வழிகளை சொல்கிறது. ஆனால் வளர்ந்த பிறகு அந்த பிரச்சனையை சொன்னால் 2-3 வழிகளை கூட அதனால் சொல்ல முடிவதில்லை என்று. அளவற்ற ஆற்றலோடு பிறக்கிற ஒரு குழந்தையை அதன் ஆற்றல் சிதறாமல் எப்படி நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை இன்று தீர்மானிப்பதற்காக, அவர்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய முதல்வன் நான் முதல்வன் என்கிற இந்த நிகழ்ச்சி. பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள், அதற்கு பிறகு முடித்த பிறகு பணியை தேடி அலைகிற இளைஞர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் எந்த திசையிலே தேட வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக, அவர்கள் ஆற்றலின் மீது புரிதலை ஏற்படுத்துவதற்காக, அவர்கள் முயற்சியோடு தங்கள் வாழ்க்கையை தொடர்வதற்காக, பணிகளை பெறுவதற்காக, திறன்களை செதுக்குவதற்காக, நல்ல பணியிலே அமர்ந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை செப்பனிடுவதற்காக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சிற்பியாக வேண்டும் என்று நினைக்கிற ஒருவனை நான் வேறொரு பணியிலே ஈடுபடுத்தினால் அதிலே நாட்டம் இருக்கால், கவிஞராக வேண்டும் என்று விரும்புகிற ஒருவனை இயற்பியலிலே படிக்க வைத்தால் அவனுக்கு அதிலே விருப்பம் இருக்கால், பொறியியலும் மருத்துவம் மட்டும்தான் வாழ்க்கையின் இலக்குகள் என்று நினைத்து, மருத்துவம் கிடைக்காவிட்டால் மகத்துவம் இல்லை என்றும், பொறியியல் கிடைக்கவில்லை என்றால் பொறி பிறக்கிறது என்றும் சிலர் குழுங்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை நீங்கள் தேடி பாருங்கள். நமக்குள் அற்புதமான புதையல் ஒன்று இருக்கிறது. அதை நாம் அலசி பார்த்து ஆராய்ந்து நமக்கான துறையிலே நாம் மின்ன முடியும். மலர்கள் 2 ஒப்பிடுவதில்லை, மரங்கள் 2 ஒப்பிடுவதில்லை, அல்லியும் மல்லியும் ஒப்பிடுவதில்லை, பனையும் தென்னையும் ஒப்பிடுவதில்லை, பாக்கும் தேக்கும் ஒப்பிடுவதில்லை. மனிதர்களோ அடுத்தவர்களை பார்த்து அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தங்கள் முயற்சியிலே அவர்கள் ஈடுபடாமல் அடுத்தவர்கள் போல ஆக வேண்டும் என்கிற முயற்சியிலே ஈடுபட்டு ஏமாந்து போகிறார்கள் என்பதால், ஒவ்வொரு மாணவனுக்கும் பள்ளியிலேயே என்னவாக வேண்டும் என்கிற ஆலோசனைகளை தந்து அவருடைய திறன்களை செலுத்துவதற்கும், பள்ளியை முடித்த பிறகு மேற்படிப்பை தொடர வேண்டாம் என்று நினைக்கிற ஒரு மாணவன் எந்த திறனை பெற்றால் பணியை பெற முடியும் என்பதையும், பிறகு கல்லூரியிலே சேர வேண்டும் என்றால்
எந்த படிப்பிலே சேர்ந்தால் சிறந்தது என்பதையும், கல்லூரியிலே இருக்கிற போது பாடத்தை மட்டும் படித்தால் போடாது, மொழியிலே வளமையை பெற வேண்டும், தீவிரமாக சிந்திக்கிற தன்மையை பெற வேண்டும், உணர்ச்சி மேலாண்மையிலே உச்சத்தை தொட வேண்டும், அப்போதுதான் அவர்கள் பணியை பெற முடியும் என்கிற அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நான் முதல்வன் என்கிற இந்த அருமையான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. மார்ட்டின் லூதர் கிங் இளையவர் அவர்கள் சொல்லுவார், உங்களை யாராவது தெருக்கூட்டுபவராக நியமித்தால் கூட ஷேக்ஸ்பியர் தன்னுடைய கவிதையை எழுதுவதைப் போல, மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய சிற்பத்தை செதுக்குவதைப் போல, நீங்கள் விதோவான் இசைக்கருவியை இசைப்பதைப் போல அற்புதமாக அந்த பணியை செய்யுங்கள். வானத்து தேவதைகள் எல்லாம் மேலே செல்கிற போது உலகத்தின் ஒப்பற்ற தெருக்கூட்டுபவர் இங்கு இருக்கிறார் என்று தெரிகிற மாதிரி அந்த பணியை செல்லுங்கள் என்று நான் முதல்வன் என்று சொன்னால், எந்த பணியை செய்தாலும் அந்த பணியை அக்கறையோடு செய்ய வேண்டும், மேன்மையோடு செய்ய வேண்டும், ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும், உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். நம்மை விட யாரும் இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியாது என்கிற அளவிற்கு எடுத்துக்காட்டாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஓர் இலக்கை ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய இதயத்திலே பதியம் போட வேண்டும், பசை தட்டுகிற மாதிரி ஒட்டி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் தன்னுடைய இலக்கை நோக்கி மேம்பட முடியும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு தச்சர் அந்த நாட்டிலேயே சிறந்தவராக கருதப்பட்டார். அவர் மரச்சாமன்கள் செய்தால் பார்க்கிறவர்கள் எல்லாம் வியந்து போவார்கள். அவருடன் ஒரு சீடர் இருந்தான். அவன் கேட்டான், மற்றவர்கள் எல்லாம் தேக்கிலே மேசைகள் செய்கிற போது அரைக்கலங்களை எல்லாம் மாமரத்திலோ பலாமரத்திலோ செய்வார்கள், ஆனால் நீங்கள் அரைக்கலங்களை கூட தேக்கி மரத்தில் தானே செய்கிறீர்கள், ஏன் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அப்படித்தான் செய்ய வேண்டும். நீங்கள் தேக்கிலே மேசை செய்துவிட்டு அதன் உள்ளே இருக்கிற அந்த டிராயரை மாவிலே செய்தால் யாருக்கு தெரிய போகிறது என்று கேட்டார். எனக்கு தெரியும், நான் எனக்காகத்தான் இந்த பணிகளை செய்கிறேன். நாம் எடுத்துக்கொண்ட பணியை செம்மையாக செய்தால் அதில் நம்மை விஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்று எந்த பணியிலுமே சிறக்க முடியும். ஆரம்பத்திலே தொழிலாளியாக சேர்கிறவர்கள் கூட நேர்மையால் உழைப்பால் முதலாளியாக உயர்வது உண்டு. முதலாளி என்பது முதல் தொழிலாளி என்பதன் சுருக்கம்தான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி அரைக்கிற நாள் இல்லை, இது கடங்கரை விளக்குகளை ஏற்றி வைக்கிற நாள். அப்போதுதான் தத்தளிக்கிற பல கப்பல்கள் தரையை அடைய முடியும். அதற்கு உதாரணமாகத்தான் பல்வேறு துறைகளிலே மிஞ்சுகிற மனிதர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உங்கள் அனுபவங்களை எல்லாம் கூறப்போகிறார்கள். போட்டித் தேர்வு எழுதுவது என்றால் எப்படி, தொழில் தொடங்குவது என்றால் என்ன, தகவல் தொழில்நுட்பத்தில் மின்ன வேண்டும் என்றால் என்ன, விளையாட்டிலே துணிக்க வேண்டும் என்றால் என்ன என்றெல்லாம் எடுத்து கூற போகிறார்கள். அவர்கள் கூறுகிற அறிவுரைகளை தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேருமே தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும், உங்கள் வீட்டிற்கு வளம் சேர்க்க வேண்டும், உங்கள் தனி மனித பங்களிப்பினால் இந்த நாடும் மக்களும் உலகமும் அழகு பெற வேண்டும். நாம் வந்ததை இருந்ததை விட, வந்ததோடு இருந்ததை விட இந்த உலகத்தை அழகாக்கி விட்டு செல்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். வணக்கம். எழுச்சிமிகு வரவேற்புரை மற்றும் திட்ட விளக்க உரை வழங்கிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.